वेलकम टू तमिल समयल वीडियो कालीफ्लावर ग्रेवी एप्ली पार्कपराम अवान पुरल पाती तक और सीए वंगयम कईपिड़ अल्व कालीफ्लावर और कालीफ्लावर नम्बर चिना कालीफ्लावर अदारी और अर मूड वो पाई इत वह पाती पूपोल नहीं इतना वो नम्बर कालीफ्लावर ग्रेवी से देवान पुरल इतनी कालीफ्लावर वो फर्स्टी और कोद रे वर मुना अवचुकन इतने वह नम्बर सवान कालीफ्लावर ग्रेवी एप्ली पार्कल वीडियो को नम चल सब्सक्राइब सब्सक्राइब पकड़ बेल सिंबल प्रेस पड़ेंगे अब तक नम्बर अत अपेट पड़क समय वीडियो उ नोटिफिकेशन आगे इतमी ना सटी ना सूडान अल्प वो सेकें ग्रेवी टेबल सी तेव अधिक सेक कड़ पर्प जीरक जीरक पंदर तक வெங்காயம் கருவேப்பிலை சிறிது சேர்த்துங்க ना वद अदक नम कालीफ्लावर सेतुक कालीफ्लावर मुनाडिये अवच तनिया वचिकन देवयान अलव उप्पु सेतुक ओर कालीफ्लावर वो சிக்கன் பொடி நீங்க ஆட் பண்ணுங்க சிக்கன் பொடி ஆட் பண்ணீங்க அப்படினா சிக்கன் கிரேவி சாப்பிடுற டைப் மாதிரி டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்க காலிஃப்ளவரை நம்ம காலிஃப்ளவர் கிரேவி வைக்கும்போது இதே போல் உங்களுடைய வீடுகளிலும் ஒரு முறை சிக்கன் பொடி சேர்த்து காலிஃப்ளவர் கிரேவி செய்து பாருங்க அது வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுற மாதிரியே அதனுடைய ருசி இருக்கும் அதனால இதே போல் உங்களுடைய வீட்ல ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேவையான அளவு நீங்க பொடி சேர்த்துங்க பொடி சேர்த்துட்டு நீ அதை வந்து ஒருலுக்கு நம்ம வேக வைக்க வேண்டியதா நாம அதுக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்து வேக வைக்கணும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா நம்ம திருவி வச்சுக்கலாம் அதாவது அரை மூடிக்கு குறைவான தேங்காய் பூ இருக்குங்களா தேங்காய் அந்த மாதிரி துருவல எடுத்துங்க அதை சேர்த்து நீங்க ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவையான அதாவது பாத்தீங்க நம்ம வந்து சிக்கன் கிரேவி டைப்ல காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து பாத்தீங்க முக்கியமா நம்ம சேர்க்க வேண்டியது பாத்தீங்க தேங்காய் துருவல் சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துங்க காலிஃப்ளவரை நீங்க முன்னாடியே வேக வச்சுக்கணும் இதே போல் உங்களுடைய வீடுகளில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு வீட்ல வந்து உங்களுடைய வீடுகளில் சாம்பார் வைக்கும் பொழுது இதே வந்து நீங்க இந்த டிஷ் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு அது தனி ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய சமையல் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்